குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சத் புர பிரம்மா தஸ்மய ஸ்ரீ குருவே நமக ஜெம் டிவி நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ பிளவ வருடம் ஐப்பசி மாதம் பதினோராம் தேதி வியாழக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் இருபத்தி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி இரண்டு நிமிடத்துக்கு இருக்குது இன்னைக்கு திதி பார்த்தீங்கன்னா சப்தமி திதி காலை ஒன்பது மணி பதினாறு நிமிடம் வரை இருக்கு அதன் பின்பு அஷ்டமி திதி ஆரம்பமாகிறது நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் காலை ஏழு மணி பதினான்கு நிமிடம் வரை இருக்கு அதன் பின்பு பூசம் நட்சத்திரம் ஆரம்பமாகிறது இன்றைய தினம் வாஸ்து நாள் அதே மாதிரி தேவிரை அஷ்டமி இதெல்லாம் முடிச்சுட்டு அஷ்டமிக்கு என்ன செய்யலான்றதை சொல்கிறேன் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்துலேருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரைக்கும் இருக்குது நண்பகல் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பதினைந்துலேருந்து ஒன்று பதினைந்து வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது காலம் பகல் ஒன்றரை மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் இருக்குது யமகண்டம் காலை ஆறு மணிலேருந்து ஏழரை மணி வரைக்கும் இருக்குது குளிகை பார்த்திங்கன்னா காலை ஒன்பது மணிலேருந்து பத்தரை மணி வரைக்கும் இருக்குது சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் நேரம் கிடையாது ஆனால் அபிஜித் முகூர்த்தம் அப்படின்ற ஒரு நேரம் இருக்குது அந்த நேரம் அப்படின்னு சொல்லும்போது பதினொன்று ஐம்பதுலேருந்து பன்னெண்டு இருபது வரைக்கும் தான் இருக்குது அந்த நேரம் எது செய்ய ராவுகாலமாக இருந்தால் கூட போகிற சென்ற காரியம் நல்லபடியாக நடக்கும் அதுதான் வந்து அபிஜித் முகூர்த்தம் அபிஜித் நட்சத்திரம் கூட அது சரி இன்னைக்கு அதே மாதிரி மாலை வேலையில் ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது வரைக்கும் இருக்குது வாரசூளம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைக்கி சந்திராசிரம நட்சத்திரம் பூராட நட்சத்திரத்துக்கு இருக்குது இன்றைய தினம் தேய்பிரை அஷ்டமி அதுவும் பார்த்திங்கன்னா குருவாரத்தில் வரக்கூடியது குருவாரம் புனர் பூசம் நட்சத்திரம் முடிந்த பிறகு பூசம் நட்சத்திரம் ஆரம்பம் இந்த பூசம் என்பது யாருடைய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோமானால் சனியினுடைய நட்சத்திரம் இன்னைக்கு சனியினுடைய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது யார் யாருக்கெல்லாம் ஏற நாட்டு சனியோ ஜென்ம சனியோ அர்த்தாஷ்டம சனியோ அதே மாதிரி கண்டக சனி சனி திசை இப்படி இப்படியெல்லாம் நடக்கிறவர்களுக்கு இன்றைய தினம் தேய்விரை அஷ்டமியில் இந்த பூசம் நட்சத்திரம் வரக்கூடிய இந்த தினத்தில் பைரவரை வழிபாடு செய்யும்போது சகலவிதமான துன்பங்களும் சகலவிதமான கஷ்டங்களும் விலகி கடன் பிரச்சனை முதல்ல தீருங்க யார் ஒருத்தர் அஷ்டமியில் பைரவருக்கு சென்று வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் அதுவும் இன்னைக்கு குருவாரம் வேறு குருவாரம் அப்படின்னு சொல்லும்போது குரு என்றால் என்ன நமக்கு பணத்தை கொடுக்கக்கூடியவர் புத்திரர்கள் நல்ல புத்திரர்களாக நமக்கு கொடுக்கக்கூடியவர்கள் பிள்ளை பாக்கியம் இல்லாதவர்கள் கூட இன்றைய தினம் சென்று நீங்கள் வழிபாடு செய்தால் நிச்சயமாக உங்களுக்கு எல்லா விதமான துன்பங்களும் விலகி நன்மைகளும் சந்தோஷங்களும் ஏற்படக்கூடிய ஒரு நாள் அதனால் தவறாமல் இன்றைக்கி பைரவர் வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய கஷ்டங்களில் நிவர்த்தி ஆகட்டும் சரி இப்பொழுது இன்றைக்கி இன்னொரு நாளும் இருக்குது வாஸ்து நாள் கூட வாஸ்து நாள் அப்படின்னும் போது இன்றைக்கி பூமி பூஜை போடலாம் இன்றைக்கி சமநோக்கு நாள் அப்படின்றதுனால எல்லாமே செய்யலாம் கிணறு நோண்டலாம் போர் போடலாம் கடகால் போட்டு இன்றைக்கி வீடு கட்ட ஆரம்பிக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு நா அஷ்டமியாக இருந்தால் கூட இன்றைக்கி வாஸ்து நாள் அப்படின்னும் போது கண்டிப்பாக செய்யலாம் அதில் தவறே கிடையாது சரி இப்போ கோச்சாரத்துக்குள்ளே போகலாம் விருட்சிக லகணம் லகணத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா சூரியனும் செவ்வாயும் விருட்சிகத்தில் சுக்கரனும் கேதுவும் தனுசில் மாந்தி மகரத்தில் குருவும் சனியும் இணைந்திருக்கிறார்கள் ரிஷபத்தில் ராகு பகவான் அதே மாதிரி கடகத்தில் சந்திர பகவான் கன்னியில் புத பகவான் சஞ்சாரம் செய்கிறார்கள் இப்பொழுது பன்னெண்டு ராசிக்கான பொது பலனை நம்ம சோழி பிரசன்னத்தின் மூலமாக பார்க்கலாம் முதலில் மேஷராசி நேர்களுக்கு மேஷராசி நேர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் ஓம் நம இன்னைக்கு முயற்சி திருவினையாக்கம் சொல்லுவாங்க சென்ற இடமெல்லாம் சிறப்பாக இருக்கும் நினைத்தது நிறைவேறும் அதே மாதிரி புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்றைய தினம் பைரவரை வழிபட்டு சிறப்பாக அதாவது பைரவருக்கு இன்னைக்கு தைரன்னம் செய்து கொண்டு போய் நைவேத்தியமாக படைத்து செய்தால் நிச்சயமாக புத்திர பாக்கியம் ஏற்படும் ஏன்னா ஐந்து சோழி நிமிர்ந்தாலே நன்மைதான் ஏற்படும் தொழிலில் வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக புதியதாக இன்றைக்கி நீங்கள் எதாவது நினச்சிங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு தன்மைகள் இன்றைக்கி இருக்குது புதிய முயற்சி அப்படின்னும் போது வெற்றியை தரக்கூடிய ஒரு அஷ்டமியாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணங்கள் இன்றைய தினம் இருக்கும் அதே மாதிரி மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் முயற்சி திருவினையாக்கம் எதிர்பாராத வரவுகளும் இன்றைக்கி இருக்கும் இன்றைய தினம் வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது பைரவர் வழிபாட்டை செய்யுங்க மேலும் பல நன்மைகள் ஏற்படும் ஆன் ரிஷபராசி நேயர்களே ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் தாயாரின் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்குது குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இன்னைக்கு இருக்கும் செலவினங்கள் இருக்கும் செலவினங்கள் அப்படின்னு சொல்லும்போது சுப செலவுகள் இன்றைய தினம் இருக்கும் பிள்ளைகளால் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தகவல்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஒரே ஒரு விஷயம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கவனத்தை செலுத்துங்க அதே மாதிரி கடன் பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி கொஞ்சம் கட்டுக்குள்ளே அடங்கி இருக்கக்கூடிய ஒரு தன்மைகள் இன்றைக்கி இருக்குது அதே சமயம் நீங்க எதை நினைத்தாலும் இன்றைய தினம் அது ஒரு செயல்பாட்டுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு வேலை செய்கிற இடத்திலே உங்களுக்கு சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும் நன்மை தரக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமைஞ்சிருக்கு உண்மையிலே சொல்லப்போனால் செலவுகள் இருந்தாலும் சுப செலவுகளும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியும் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இன்னைக்கு இருக்கு இன்றைய தினம் நீங்க வணங்க வேண்டியது பைரவர் வழிபாட்டே செய்யுங்க மேலும் சிறப்பாக இருக்கும் காரணம் என்னன்னா ராசிக்கு ஜென்மத்திலே ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனால பைரவர் வழிபாடு செய்யுங்க மேலும் பல நன்மைகள் ஏற்படும் அன்பார்ந்த மிதுன ராசி நேர்களே மிதுன ராசி நேர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் அருமையான ஒரு நாளாக இருக்கு சங்கடங்கள்லாம் விலகும் சந்தோஷம் பெருகும் தொழிலில் வெற்றி கிடைக்கும் எதிர்பாராத நன்மைகள் ஏற்படும் அதே மாதிரி பண வரவு இருக்கும் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நீங்கள் கவனமாக இருக்கணும் பயணங்கள் போது மட்டும் கவனமாக இருங்க மற்றபடி இன்றைய நாள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களும் இன்றைய தினம் உங்களுக்கு நடக்கும் சென்ற இடம் சிறப்பாக இருக்கும் பிள்ளைகளால் ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்குது பூர்வீக சொத்துக்களால் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் விலகி இன்றைய தினம் உங்களுக்கு மேலும் பல நன்மைகளும் மேன்மையாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடும் பைரவர் வழிபாடும் இன்றைக்கி செய்யுங்க மேலும் பல நன்மைகள் நடைபெறும் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் இதுவரைக்கும் இருந்து வந்த தந்தையோடு இருந்து வந்த சில சில சங்கடங்கள் பகைமை இதெல்லாம் வந்து விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது தந்தையால் உங்களுக்கு அனுகூலம் நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு உண்மையிலே சொல்லப்போனால் இதுவரைக்கும் உங்களுக்கு நிறைய சங்கடங்கள் நிறைந்த ஒரு தருணத்தெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துட்டு வந்துட்டீங்க சட்ட சிக்கல்கள் வம்பு வழக்குகள் அதையெல்லாம் நீங்கி இன்றைய தினம் மிக மிக நல்ல ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாகும் நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாகும் அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் வழியில் நிறைய நீங்கள் வந்து தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கிடைத்து எதிர்பாராத லாபங்களும் கிடைக்கும் அதே சமயம் நீங்கள் இன்றைக்கி என்ன நினச்சி செய்கிறீங்களோ அதை அத்தனையும் உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்கும் அதே சமயம் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு பேசுனீங்கன்னா இன்றைய தினம் மேலும் பல சந்தோஷங்கள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் இன்னைக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பைரவர் வழிபாட்டே செய்யுங்க மேலும் பல நன்மைகள் நடைபெறும் அன்பார்ந்த சிம்மராசி நேர்களை சிம்மராசி நேர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் தொழிலில் ஒரு விருத்தி இன்னைக்கு இருக்கும் அதே மாதிரி நிறைய தடை தாமதங்கள்லாம் இருந்ததெல்லாம் விலகி தடை தடையில்லாமல் இன்றைக்கி எல்லா செயல்பாடும் இன்றைக்கி இருக்கும் ஒரு சில விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க என்னென்னா பொருட்கள் மீது அதாவது நீங்கள் வந்து செல்ஃபோனு லேப்டாப் இதெல்லாம் கொண்டு போகிறீங்க ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த கோப்புகள் அப்படின்னு சொல்லுவோம் ஃபைலுன்னு சொல்லுவோம் அதெல்லாம் எங்கே வைக்கிறோம் எந்த இடத்துல வைக்கிறோன்றதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா இன்றைய தினம் கொஞ்சம் மறதியும் கூடும் ஏன்னா சந்தோஷம் இருக்கும் ஏன்னா நாலு சோழி நிமிர்ந்தாலே நன்மை தான் எடுத்ததெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு தருணம்தான் அதே மாதிரி சங்கடங்கள்லாம் விலகக்கூடிய ஒரு தன்மை உத்தியோகத்தில் உங்களுக்கு மேன்மை தரக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்குது உண்மையிலே சொல்லப்போனால் இன்றைக்கி நல்ல ஒரு சிறப்பான ஒரு நாளாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆட்சி வழிபாடு செய்யுங்க பைரவர் ஒரு வழிபாட்டையும் தவறாமல் இன்னைக்கு செய்யுங்க மேலும் பல நன்மைகள் நடைபெறும் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் நல்ல மேன்மை தரக்கூடிய நாளாக இருக்குது இன்றைக்கி வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும் அதே சமயம் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி வாரா கடன் அப்படின்னு சொல்லுவாங்க யார்கிட்டயாவது நீங்கள் பணம் கொடுத்துருந்தாலும் அந்த பணம் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது அதே சமயத்தில் நண்பர்களால் உதவிகரம் உங்களுக்கு கிடைக்கும் தொழிலில் ஒரு மேன்மை இருக்கும் பொதுத்துறையில் இருக்கிறவங்க சமூகத்துறையில் இருக்கிறவங்களுங்க இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது அதே சமயம் பிள்ளைகளால் இருந்து வந்த சங்கடங்கள்லாம் மாறி சந்தோஷங்கள் நிறை நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு தருணம் இன்றைக்கி இருக்குது வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபமும் வருவாயும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு உங்களுக்கு இன்றைய தினம் நினைத்தது நிறைவேறும் இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் குரு வழிபாடு செய்யுங்க அதே சமயத்துல பைரவர் வழிபாடும் செய்யுங்க மேலும் பல நன்மைகள் நடைபெறும் ஆண் துலாம் ராசி நேர்களே துலாம் ராசி நேர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் இன்றைய தினம் பண வரவு இருக்கும் அதே சமயத்துல நீங்க வேலை பார்க்குற இடத்துல மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க உற்றார் உறவினர்கள் இன்றைக்கி வருகை உங்கள் குடும்பத்தில் இருக்கும் விட்டு கொடுத்து போங்க இன்றைக்கி நிறைய நீங்கள் விட்டு கொடுத்து போனாலே மகிழ்ச்சி நிறைய இருக்கும் பண வரவு இருக்கும் அதே மாதிரி நீங்கள் என்ன இன்றைக்கி நினச்சி ஒரு செயலை செய்கிறீங்களோ அந்த செயல் உங்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு மேன்மை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அதே மாதிரி உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க அவங்கள பற்றியெல்லாம் ஒரு என்னன்னா தேவையற்ற ஒரு பேச்சுகள் பேசுவாங்க புரளி பேசுறதுன்னு சொல்லுவாங்க அது அந்த மாதிரி மட்டும் இன்றைக்கி செய்யாதீங்க ஆனால் மற்றபடி பார்த்திங்கன்னா இன்னைக்கு பண வரவு இருக்கும் குடும்பத்தில் அப்படின்னு சொல்லும்போது கணவன் மனைவிடையே கொஞ்சம் புரிதல் இன்றைக்கி இருக்கணும் அது நிறைய இன்னைக்கு இருக்கும் அதே மாதிரி பெண்களால் உங்களுக்கு உபத்திரம் வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஆனால் மற்ற விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது நன்மைகள் நிறைய நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இழந்த பொருட்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி நிறைய பேர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வீடு மாற்றணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுடைய முயற்சி வெற்றி அடையக்கூடிய ஒரு நாளாகவும் நிறைந்த வருவாய் வரக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி நீங்கள் வழிபாடு பைரவர் வழிபாடு செய்யுங்க நரசிம்மர் வழிபாடும் சேர்த்து செய்யுங்க அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் அன்பார்ந்த விருச்சிக விருச்சிகராசி நேயர்களே விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் நிச்சயமா இன்னைக்கு வந்து விருச்சிகராசி நேயர்களுக்கு மகிழ்ச்சி குடும்பத்திலும் சந்தோஷம் உயர் அதிகாரிகளால் நன்மைகள் பாராட்டுதல்கள் நல்ல ஒரு மேன்மையான ஒரு நாள் இந்த சமூகத்தில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் செய்வாங்க சில பேர் இலவசமாக கொடுப்பாங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உதவி செய்வாங்க அப்படிப்பட்டவர்களாம் இன்றைக்கி நல்ல ஒரு பாராட்டும் மேன்மையும் பரிசும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு இன்றைக்கி நல்ல வரவுகளும் நிறைந்த ஒரு நாளாக இருக்குது சமூகத்தில் இன்றைக்கி நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் இன்றைக்கி இருக்குது அதே சமயம் இந்த பார்ட்னர்ஷிப் வழியில் தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல வரவுகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்குது இதுவரைக்கும் கணவன் மனைவியே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் மறைஞ்ச குடும்பத்திலும் ஒரு சந்தோஷம் இன்றைக்கி இருக்கும் உண்மையிலே சொல்லப்போனால் இன்னைக்கு மிகவும் அருமையான ஒரு நாளாகவும் மேன்மை நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு இன்னைக்கு நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் குரு வழிபாடு செய்யுங்க பைரவர் வழிபாடு செய்யுங்க மேலும் பல நன்மைகள் நடைபெறும் ஆண் தனுசு ராசி நேர்களே தனுசு ராசி நேர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் தனுசு ராசி நேர்களுக்கு உண்மையிலே சொல்லப்போனா இன்றைக்கு தொழிலில் தடை எல்லாம் விலகி நல்லதொரு காலமாக இன்றைக்கி இருக்குது தன்னம்பிக்கை இன்றைக்கி பெருகும் மனசுக்குள்ள சந்திராசமும் இருந்தாலும் இன்றைய தினம் தன்னம்பிக்கையோடு எதையும் செய்து சாதிக்கக்கூடிய ஒரு தருணங்கள் இன்றைக்கி இருக்குது உங்களுக்கு குலதெய்வத்துடைய அருள் இன்னைக்கு பரிபூர்ணமாக இருக்கு ஒரே ஒரு விஷயம் உடல்ல மட்டும் கொஞ்சம் சோர்வு இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மற்றபடி வாக்கும் கொடுக்காதீங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் நல்ல வருவாய் இருக்கும் பண வரவு இருக்கும் தன்னம்பிக்கை மேலோங்கும் பொருள் சேர்க்கை உண்டு வியாபாரத்திலும் இன்றைக்கி பண வரவு உண்டு நீங்கள் உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்துலையும் உங்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய ஒரு தருணங்கள் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு ஏன்னா ஐந்து சோழி நிமிர்ந்தாலே நன்மைகள் நிறைய நடைபெறும் ஒரே ஒரு விஷயம் சந்திராசமாக இருக்கிறதுனால எதை செய்தாலும் சிந்தித்து செயல்படுங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மையாக இருக்கும் இன்றைக்கு நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடும் பைரவரை இன்னைக்கு வழிபாடு செய்யுங்க மேலும் பல நன்மைகள் நடைபெறும் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் இன்னைக்கு மகர ராசி நேயர்கள் எது செய்தாலும் ஒருமுறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுங்கள் பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படும் தொழிலையும் சரி வியாபாரத்துலேயும் சரி ஒரு இடத்துல நீங்கள் உத்தியோகம் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்களும் சங்கடங்களும் இன்றைக்கி இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க மற்றபடி குடும்ப சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் உங்களுக்கு சந்தோஷங்கள் நிறைந்திருந்தாலும் சில விஷயத்தில் மட்டும் கவனத்தோடு இருங்க பொருட்கள் மீது கவனமாக இருங்க உங்கள் ஆரோக்கியத்துலேயும் இன்றைக்கி கவனத்தை செலுத்துங்க இந்த தலைவலி அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம் டென்ஷன் ஆகக்கூடாது உத்தியோகம் பார்க்குற இடத்துலேயும் கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போங்க இன்றைய தினம் மேலும் பல நன்மைகள் நடைபெறும் அலைச்சல்கள் அனுகூலத்தை கொடுக்கும் இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டியது ஆஞ்சநேயர் வழிபாடும் பைரவர் வழிபாடும் செய்யுங்க மேலும் பல நன்மைகள் நடைபெறும் அன்பார்ந்த கும்பராசி நேர்களே கும்பராசி நேர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கு ஓம் நமஸ்ரீ உண்மையிலே இன்னைக்கு சொல்லப்போனால் கும்பராசி நேர்களுக்கு பக்தி நிறைந்த ஒரு நாளாக இருக்குது அதாவது கோயிலுக்கே போகாதவங்க கூட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போவாங்க காரணம் என்ன அப்படின்னா சங்கடங்கள் தீரணும் அப்படின்னு ஆரோக்கியம் இன்றைய தினம் கொஞ்சம் உங்களுக்கு உடம்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு இந்த டென்ஷன்னால் ஒரு வழி இருக்கும் சோர்வு இருக்கும் அதனால் கொஞ்சம் நீங்கள் மனதை பக்தியில் செலுத்துங்க குடும்பத்துலேயும் பார்த்திங்கன்னா கணவன் மனைவியிடையே நல்ல புரிதலும் இன்றைக்கி இருந்தாலும் சில சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு பெருந்தன்மையோடு இன்றைக்கி நடந்துக்கிட்டால் உண்மையிலே இன்றைக்கி அருமையான ஒரு நாளாக இருக்கும் எதிர்பாராத வரவுகள் உண்டு வியாபாரத்துலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சுமூகமான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது பெரியோர்களின் ஆதரவு இன்றைக்கி கிடைக்கும் கடன் இன்னைக்கு ஓரளவுக்கு நிவர்த்தியாக கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்கள் மனதை பக்தியில் செலுத்துங்கள் மேலும் பல நன்மைகள் நடைபெறும் இன்றைக்கி நீங்கள் பைரவர் வழிபாட்டே செய்யுங்க அற்புதமான ஒரு நாளாக மாறும் இன்றைக்கி அதே மாதிரி பைரவர் வழிபாடு செய்கிறதுக்கு போறீங்க அப்படின்னா ஒரு சிவன் கோயிலாக பார்த்து போங்க அந்த சிவன் கோயிலில் ஆஞ்சநேயர் இருக்கிறாரான்னு பாருங்க ஒரு வெற்றிலை மாலையை இன்னைக்கு செலுத்துங்க மேலும் பல நன்மைகள் நடைபெறும் அன்பார்ந்த மீனராசி நேர்களே மீனராசி நேர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் இன்னைக்கு கொஞ்சம் எல்லாத்துலேயும் கவனமாக இருங்க ஒரு ஒரு பேங்க்கில் நீங்கள் ஏதாவது நீங்கள் லோனு போட்டிருக்கீங்க அதை போய் இன்னைக்கு ப்ராசஸ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி செய்யாதீங்க இன்றைக்கி விட்டுடுங்க இன்றைக்கி விட்டுட்டு மறுநாள் போங்க அது உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் அந்த பண வரவும் இன்றைக்கி இருக்கும் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஒரு சில விஷயத்தில் பெரியோர்கள் அதாவது தாய் தந்தை குடும்ப உறுப்பினர்களும் தேவையற்ற வாக்குவாதத்தை இன்றைக்கி தவிர்த்துருங்க கொஞ்சம் நீங்கள் பக்தியில் மனதை செலுத்துங்க இன்றைய தினம் நீங்கள் ஒரு முதலாளியாக இருந்தால் உங்கக்கிட்ட வேலை கிட்ட கொஞ்சம் விட்டு போங்க தேவையில்லாமல் ஒரு டென்ஷன் ஆகி கத்தி அந்த வியாபாரத்தில் சங்கடத்தை உருவாக்காதீங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா தொழிலால் உங்களுக்கு லாபங்கள் வந்தாலும் செலவுகள் இன்றைக்கி நிறைய இருக்கும் அதனால் நீங்கள் இன்றைய தினம் அமைதியாக இருந்தால் நிம்மதி பெருமூச்சு விடலாம் இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டியது பைரவர் வழிபாடு இன்றைக்கி செய்யுங்க மேலும் பல நன்மைகள் நடைபெறும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்